ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து டெல்லி ராஜ்காட்டில் காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டம். தடையை மீறி நடைபெறும் போராட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லி ராஜ்காட் பகுதியில் 144 தடை உத்தரவு, காங்கிரஸ் போராட்டத்தை ஒடுக்கும் நடவடிக்கை என குற்றச்சாட்டு. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் ஒதுக்கீடு, 20 ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட தகவல்களுடன் திட்ட அறிக்கை தயாராகும் என தகவல். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை 12 மணி நேரத்தில் மீட்பு, குழந்தையை கடத்திய பெண்ணை கைது செய்து விசாரணை. ஐந்தாயிரத்து 800 கிலோ கொண்ட செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது LVM3 ராக்கெட், 36 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக நிலை நிறுத்தம். வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவில் 2 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேரள அமைச்சர்கள் ஆலோசனை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காசிமேட்டில் குவிந்த மக்கள், கடந்த வாரத்தை விட மீன்களின் விலை சற்று உயர்வு. திருவாரூர் அருகே இறந்தவர்களின் இறுதி ஊர்வலம் போல் நடைபெறும் வினோத வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாடை காவடி எடுத்து நேர்த்திக்கடன். அண்ணாநகர் தியாகராய நகரை தொடர்ந்து பெரம்பூரில் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி, ஆடல் பாடல் என சிறியவர் முதல் முதியவர்கள் வரை கொண்டாட்டம். ஏப்ரல் 3 சேப்பாக்க மைதானத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதும் IPL போட்டி, நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.